ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் ரயில் கட்டண சலுகை கொடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரயில் பயணத்தில் 58 வயது நிரம்பிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% கட்டணச்சலுகையும், 60 வயது நிரம்பிய ஆண்களுக்கு 40% கட்டணச்சலுகையும் வழங்கப்பட்டு வந்ததே. இந்த கட்டணச்சலுகை கடந்த 2009 முதல் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டம் மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது. இதற்கிடையில் 2020 கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக இந்த ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவைகள் படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வேயின் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டணச்சலுகை ரத்து செய்யப்பட்டது. ரயிலில் கட்டணச்சலுகை ரத்தால் 2020 முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர். ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டணச்சலுகை பேருதவியாக இருப்பதால் இதனை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இதற்கு ரயில்வே அமைச்சகம் இந்த கட்டணச்சலுகையால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு ₹1,667 கோடி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது, எனவே கட்டணச்சலுகை மீண்டும் வழங்கப்படாது என மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்திருந்தது. இதற்கிடையில் கொரோனா பாதிப்புக்கு பிறகு விரைவு ரயில் கட்டணத்தில் இயக்கப்பட்ட 324 குறுகிய தூர பேசஞ்சர் ரயில்களை மீண்டும் சாதாரண கட்டணத்தில் இயக்க தெற்கு ரயில்வே சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதேபோல கொரோனா காலத்துக்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான கட்டணச்சலுகை மீண்டும் வழங்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்தினர் தற்போது வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தட்சிண ரயில்வே பென்சர் சங்க தலைவர் இளங்கோவன் கூறியதாவது, ரயில்வேகளில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் 6 கோடி பேரும் முன்பதிவில்லாத பெட்டிகளில் 6 கோடி பேரும் இந்த சலுகையை பெற்று வந்தனர். கொரோனாவுக்கு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த சலுகை தற்போது வரை வழங்கப்படவில்லை. இதற்காக 1,667 கோடி செலவு ஏற்படுவதாக ரயில்வே வாரியம் கூறுகிறது. 12 கோடி மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயணத்தில் சலுகை கட்டணம் கொடுக்கக்கூடாதா? மூத்த குடிமக்கள் பெரும்பாலும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் ஆன்மீக சுற்றுலாவுக்காகவும் வெளியூர் சென்று வருகின்றனர். எனவே இந்த கட்டணச் சலுகையை பெரிய சுமை கருதாமல் மீண்டும் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டணச் சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இனியும் தாமதிக்காமல் விரைவில் ரயில் பயண கட்டணச் சலுகையை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர்.